ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு பார்த்திங்கன்னா அக்ஷய தேதி. அக்ஷய தேதி அன்றைக்கி எல்லாருமே வந்து பொதுவாக வந்து தங்கம் வாங்குவாங்க. ஏன் இப்படி வாங்குறாங்கன்னா, அமாவாசைக்கு அப்புறம் வந்து சித்திரை மாதம் அமாவாசைக்கு அதுக்கப்புறம் வர வளர்பிறையில் தான் வந்து அக்ஷய தேதியை கொண்டாடுறாங்க. அந்த அக்ஷயத்தில் எந்த பொருள் நீங்கள் வாங்கினாலும் அது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். பெண்களுக்கு வந்து தெரியும், எல்லாருக்குமே பெண்களுக்கு வந்து நகைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நகை வாங்குறாங்க. நகை வாங்கினா உங்களுக்கு நிறைய என்ன நகை வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குறாங்க. நகை தான் வாங்கணும்னு கிடையாது, எதுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து முகூர்த்தம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5:30 மதியம் 12:30 வரையும் இருக்குது. தங்க வாங்குறவங்க பணக்காரங்க வாங்குறவங்க வந்து நீங்கள் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய திருடு புகுதி வெளியில் போட்டு போனால் அதான் டிஜிட்டல் முறையில் வந்து வாங்குறாங்க. அந்த பத்தத்தை வந்து நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் தங்கமும் நீங்கள் வாங்கிக்கலாம். அக்ஷய தேதி எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தானம் கொடுக்கறது தான் வந்து நல்லது. தானம் கொடுக்கறது வந்து நம்ம பெரிய அளவு தானம் கொடுக்கணும் வச்சுக்கோங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு ஆளுக்கோ ரெண்டு ஆளுக்கோ ஏதாவது ஒரு சாப்பாடு பண்ணி நம்ம முடிஞ்ச அளவு ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி தங்கம் வந்து வாங்கணும் வந்து நினைக்கிறவங்க வந்து தங்கம் வாங்குற பழைய நகையை போட்டு வந்து தங்கம் வாங்குவாங்க. நீங்கள் வந்து தங்கம்தான் வாங்கணும் கிடையாது. வளருதுனால இப்போ சாப்பாடு என்றைக்குமே இது தட்டாமல் கிடைக்கணும். மேல்மேலும் வளர்ந்து போகணும்னு நினைக்கிறவங்க மஞ்சப்பொடி வாங்கலாம், அரிசி வாங்கலாம், அதுக்கப்புறம் கல் உப்பு மகாலட்சுமியோட பூஜை வந்து பொருள், அதனால் அது கல் உப்பு கூட வாங்கலாம். ஒரு பயிர் கல் உப்பு மஞ்சப்பொடி அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் நல்ல வாங்கலாம். எல்லாம் வாங்கும்போது என்ன ஆகும்னா, என்றைக்குமே வந்து மாதம் மாதம் நமக்கு வந்து தட்டாத முறையில் அரிசி வந்து கிடைக்கும். சாப்பாடு மனுஷன் வந்து சாப்பாடுக்கு வந்து எவ்வளோ எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. என்றைக்கும் வந்து நம்ம கஷ்டமே இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கஷ்டமே இல்லாமல் எப்பவும் சாப்பாடு கிடைக்கிறதுக்காக நீங்கள் அரிசி வாங்கிக்கலாம். மஞ்சப்பொடி இதனாலும் சரி, பூஜைக்கு உண்டான பொருட்கள் இப்படி நம்ம எதுனாலும் நம்ம இஷ்டப்படி வாங்கிக்கலாம். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, எப்போவுமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே வந்து தங்கம்தான் வாங்கணும் சரியே நினைக்கிறாங்க, நம்ம தங்கம் வாங்க முடியலையே அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தங்கம்தான் வாங்கணும்னே கிடையவே கிடையாது. வாங்கிறத காட்டிலும் அட்சயத்தில் இன்னைக்கு மகாலட்சுமிக்கு நம்ம பூஜை பண்ணி யாராவது ஒத்துருக்காது வந்து கண்டிப்பாக வந்து தானம் கொடுக்கணும். அதுதான் வந்து முக்கியம். நம்மளால் முடிஞ்சு காலையிலே வந்து குளிச்சுட்டு ஒரே ஒரு ஒத்துருக்குனாலும் சரி, நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாப்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பூஜை செய்யறதுக்கு ரொம்ப ஏற்ற நாள் தான் வந்து அட்சய தேதி. அதனால் வந்து எல்லாருமே வந்து அட்சய தேதி வந்து கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணி கண்டிப்பாக கொண்டாடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.